श्रीमान वेंकटनाथार्य सविताके केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यो दंपती जगतां पति शुक्लांबरधरं विष्णुं सहिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्गरदवक्त्राद्या पारिषद्या परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रिये व्यासं वसिष्ठनुत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकृतातन्दपोनिधिं व्यासाय विश्वरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। தர்மங்கள்லயே பல விதம் இருக்கு. பொதுவாக இருக்கக்கூடிய சாமானிய தர்மங்கள் அப்படின்னு சிலது இருக்கு, விசேஷ தர்மங்கள் அப்படின்னு சிலது இருக்கு, பாகவத தர்மங்கள்னு சிலது இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு தர்ம கிரந்தத்திலே எல்லா விதமான தர்மங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மாத்மாவான யுதிஷ்டிரருக்கு உபதேசம் பண்ண சில தர்மங்களை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதுல உபதேசம் பண்றவரே கிருஷ்ண பரமாத்மா, அவரே தர்மஸ்ய பிரபு அச்சுதான, தர்மத்தின் தலைவனாக இருக்கிறவர். உபதேசம் கேட்கிறவர் யார் அப்படின்னா அவர் தர்மபுத்திரர், அவர் சாட்சாத் தர்மாத்மாவாக இருக்கக்கூடியவர், அவரும் தர்மராஜனுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணவர். அதனாலே சாட்சாத் தர்ம நாயகனான எம்பெருமான் உபதேசம் பண்ண தர்மாத்மாவான யுதிஷ்டிரரே அதை கேட்க, அப்படிப்பட்ட தர்மங்கள்லாம் எத்தனை விசேஷமாக இருக்கும். அப்படி பல விசேஷமான தர்மங்களை நாம் இப்பொழுது பார்த்துட்டு இருக்கோம். இப்பொழுது 65வது அத்தியாயத்துல ராஜ தர்மங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது விசேஷமாக ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய தர்மங்கள். ராஜ தர்மங்கள்ல அநேகம் இருந்தாலும் இதுல பிரதானமா சொல்ல போற விஷயம் தண்டனம் அப்படிங்கிறது ராஜாவுனுடைய ஒரு முக்கியமான ஒரு தர்மம். அதாவது சிக்ஷை கொடுக்கணும், தண்டிக்க வேண்டியவர்களை கட்டாயம் தண்டிக்கணும், தண்டனையிலேந்து அவர்கள் தப்பக்கூடாது. ராஜாவுக்கு இந்த பொறுப்பு அதிகம். ஏனென்றால் தண்டித்தல் என்பது அவனை மாத்திர தண்டிக்கிறான் அர்த்தம் இல்லை, அதன் மூலமாக அந்த சமூகத்துக்கே அந்த மக்களுக்கே ஒரு பெரிய நீதி ஒன்று கிடைக்கும். எது நல்லது எது கெட்டது, எது இந்த ராஜ்யத்திலே அனுமதிக்கப்படும் எது அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறது நன்னா ஸ்பஷ்டமாக அவளுக்கு தெரியும். தண்டிக்காம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவன் கெட்டு போறான் மாத்திரம் இல்ல, மொத்த சமூகமே அதை பார்த்து கெட்டு போயிடும். அதனாலே குற்றவாளிகளை தண்டித்தல், அந்த மாதிரி நல்லவர்களுக்கு நீதி வழங்குதல் அப்படிங்கிறது ராஜாவுனுடைய தர்மத்தில் முக்கியமானது. இந்த தர்மத்தை க்ஷத்திரியர்களான ராஜாக்கள் தான் செய்யணும். இந்த நீதியை கையில் எடுத்து நான் செய்யறேன்னு எல்லாரும் ஆரம்பிச்சிட முடியாது, இது நமக்கே தெரியும் இல்லையா. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கிறத நாம செய்ய முடியாது. அந்த மாதிரியாக ராஜாக்கள் அவ செய்ய வேண்டிய தர்மம் இது. மற்ற பேர்லாம் நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா அது சரியா இருக்காது. அதனாலே அந்த தண்டன தர்மத்தை பற்றியாக அப்படிப்பட்ட அந்த ராஜ தர்மத்தை பற்றியான ஒரு அத்தியாயம். சௌனக உவாச்சம் கோபிராமண ஹிதார்த்தாய சாதுர்வர்ண ஹிதாய அசிஷ்ட நிகிரஹார்த்தாய சிஷ்டானாம் ரக்ஷணாய ச யுதிஷ்டிரஸ்ய ராஜ ரிஷேஹே ஏவம் நாராயணோ ப்ரவீத். கேட்கிறவர் யுதிஷ்டிரர், அவர் ராஜ ரிஷி, சொல்றவர் பகவான் நாராயணன் கிருஷ்ணன். அதனாலே அதனுடைய விசேஷம், அதுவும் ராஜ தர்மங்களை பத்தியாக ராஜா சொல்லி ராஜா கேட்டா விசேஷம் தானே. அப்படி துவாரகாநாதனாக அவதாரம் பண்ணவன் சர்வலோகேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் நாராயணன் சொல்ற, சர்வலோகத்துக்கும் ராஜாவாக
ராஜாதிராஜனாக இருக்கக்கூடியவன் பகவான் சொல்றார். கேட்கிறவர் யாருன்னா அவர் ராஜ ரிஷி, வெறும் ராஜா மாத்திரம் இல்ல, ராஜ ரிஷியாக இருக்கக்கூடியவர். அதாவது ராஜாவா இருந்து ரிஷிகளுக்கு துல்லியமா இருந்தா அவளுக்கு ராஜ ரிஷி அப்படின்னு பெயர். ரிஷிகளுக்கு துல்லியமான யாகாதி தர்மங்கள்ல சிரத்தையும் அவளுக்கு துல்லியமான ஞானங்களும் எல்லாம் இருந்தா ராஜ ரிஷின்னு பெயர். அப்படி தர்மாத்மா ராஜ ரிஷி யுதிஷ்டிரர் அவருக்கு சொல்றார். இத பகவான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி சௌனகருடைய அவதாரிகை இப்போ என்ன கோபிராமண ஹிதார்த்தாய, இந்த சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. கோவுக்கும் பிராமணர்களுக்கும் ஹிதத்துக்காக, சாதுர்மண்ய ஹிதத்துக்காக, துஷ்டர்களை ஒழிக்க வேணும் என்பதற்காக, சிஷ்டர்களை ரட்சிக்க வேணும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்ல போறாருன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது கோபிராமண ஹிதம் அப்படின்னு அடிக்கடி வரும் சாஸ்திரத்துல. சிருஷ்டி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாக கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நாம. ஆனா அந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிறதுக்கு காரணமாக கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம்னு வரும். பசுமாடு சுகமா இருந்துன்னு வச்சுக்கோங்க, லோகம் சுகமா இருக்கும். அவை பிராமணர்களுக்கு அதீனமாக லோகம் சுகமா இருக்கும்னு அர்த்தம். ஏன் இவ ரெண்டு பேரையும் சொல்றா, கோபும் பிராமணாலும் ஏன் சொல்றான்னு கேட்டா, ரெண்டு பேருமே மற்றவர்களுக்காக ஜீவிப்பவர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பசுமாட்டினுடைய பால் வச்சேதானே இப்போ உலோகமே ஜீவிச்சுட்டு இருக்கு. பசுமாட்டினுடைய பால், பால்ல இருந்து வரக்கூடிய தயிர், வெண்ணெய், மோர், நெய், இது இல்லாத லோகத்துல பதார்த்தமே குறவு. எந்த தேசத்துக்கு போனாலும் இந்த பால், தயிர், நெய், வெண்ணெய் எல்லாம் உபயோகிச்சுதான் பல பதார்த்தங்கள் பண்றேன். அதுவும் பால் இல்லாட்டா எதுவுமே கிடையாது, நமக்கே நல்லா தெரியும். நம்மளே நித்தியமே பால் தான் சாப்பிட்டு இருக்கோம். அடியன் அடிக்கடி சொல்ற வழக்கம், 6 மாசமோ 1 வருஷமோ தாய்ப்பால், அதுக்கப்புறம் பசும்பால் தான் எல்லாருக்கும். அதனால்தான் தாயை விட சிரேஷ்டம் பசுமாடுன்னு சொல்றது. அந்த அந்த பசுமாட்டுக்கு தான் அந்த ஒரு பெருமை. அதாவது லோகத்தையே ரட்சிக்கும்படியாக அதற்கு பால் வந்து எம்பெருமான் கொடுத்துருக்கான். மத்த எந்த மிருகத்துக்குமே அந்த ஒரு இது கிடையாது. அதாவது தன்னுடைய குஞ்சுகளை, தன்னுடைய குட்டிகளை போஷணம் பண்ணுங்கிறது மட்டும்தான். ஆனா லோகத்தையே போஷணம் பண்றது அப்படிங்கிறது இந்த கோவனுடைய பிரபாவம். அந்த மாதிரிதான் பிராமணனும், அவன் ஸ்வதர்ம, பிராமணன் ஸ்வதர்ம அனுஷ்டானம் மூலமாக லோகத்தையே ரட்சிக்கிறான் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவன் ஸ்வதர்மம் பண்ணான்னா, வைதிக தர்மங்கள் எதை அனுஷ்டானம் பண்ணாலும் இவனுக்கு க்ஷேமம் மாத்திரம் இல்லாமல் இவனுடைய குடும்பத்துக்கு க்ஷேமம், இவனுடைய கிராமத்துக்கு க்ஷேமம், இவனுடைய தேசத்துக்கு க்ஷேமம், இந்த லோகத்துக்கே க்ஷேமம். ஒரு பாராயணம் தான் பண்றான், சாதாரண ஒரு பாராயணம் பண்ணானா, அப்ப அந்த பாராயணம்னா இவனுக்கு மட்டும் இல்ல, அந்த பாராயணம் நடந்ததுன்னா அந்த ஊருக்கே நல்லது, அந்த ஆத்துக்கே நல்லது, எல்லாருக்குமே நல்லது. தபஸ், யாகம், இந்த மாதிரி இவர்கள்லாம் எது பண்ணாலுமே அது லோகத்துக்கு க்ஷேமத்துக்காக அமைவான், இவாளோட மாத்திரம் நிற்காது. பசுமாடு மாதிரிதான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கா. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, அந்த காலத்துல வரி உண்டோ இல்லையோ, இத்தனை சம்பாதிச்சா இத்தனை வரி, இப்பவும் வரி இருக்கு, இத்தனை சம்பாதிச்சா இத்தனை வரி உண்டுன்னு. இவர்கள் எல்லாம் மகரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணி என்ன புண்ணியம் சம்பாதிக்கிறாளோ அதுல 1/6 ராஜாவுக்கு அப்படின்னு வரி மாதிரி இது. அப்படி சாஸ்திரம் எழுதியிருக்கா, 1/6 அந்த ராஷ்டிரத்துக்கு போய் சேரணும். ராஜாவுக்குன்னா ராஜாவுடைய பர்சனல் அக்கௌண்ட் இல்ல, அந்த தேசத்துக்கு போய் சேரணும். ஆக இவா பண்ற புண்ணியத்துல 1/6 தேசத்துக்கு போய் சேரும். அதன் பலனாக நல்ல மழை இருக்கும், சுபிக்ஷம் இருக்கும், மக்களுக்கு சௌக்கியம் இருக்கும், எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதனால பசுமாடு எப்படி சர்வலோக ஹிதத்துக்கு இருக்கோ அந்த மாதிரி பிராமணர்கள் செய்யற தர்மம் ஒண்ணு ஒண்ணுமே சர்வலோக ஹிதத்துக்கு இருக்கும். இது பல கிரந்தங்கள்ல, ராமாயணத்துல, விஷ்ணு புராணத்துல பல இடத்துல இருக்கு இந்த விஷயம். அப்படிதான் இவன் வந்து சங்கல்பம் பண்ணிக்கணும், அப்படிதான் வந்து ஹிதமாக அமையும். அதனால ஒரு ராஷ்டிரத்துல கோவும் பிராமணனும் ஹிதமா இருக்கணும், அவளுக்கு நல்லது பண்ணணும். ஏன்னா லோகக்ஷேமத்துக்காக கோ பிராமண ஹிதார்த்தாய சாதுர்வர்ண ஹிதாய ராஜாவானவன் சாதுர்வர்ணத்தை ரட்சிக்கணும், அவளுடைய தர்மத்தை ரட்சிக்கணும், துஷ்டர்களை ஒழிச்சு சிஷ்டர்களை காப்பாற்றணும். அதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல போறார் இப்ப பெருமாள். பகவான் உவாச்ச, பஞ்சரூபாணி ராஜானோ தாரயந்தி அமிதௌஜசஹ அக்னேர் இந்திரஸ்ய தோமஸ்ய யமஸ்ய வருணஸ்ய. இப்ப பகவான் கிருஷ்ணன் தனுபுத்தருக்கு சொல்றார், தனுபுத்தரா ராஜானா சாதாரணம்னு நினைக்க வேண்டாம்,
அஞ்சு தேவர்களுடைய ரூபத்தை ராஜா தரிக்கிறானாம். அஞ்சு தேவர்களுடைய அம்சம் ராஜாக்கள் கிட்ட இருக்கு. அக்னி, இந்திரன், சோமன், யமன், வருணன் அப்படின்னு பஞ்ச தேவர்களை சேர்ந்துதான் ராஜாவா ஆகிறார்கள். தான் நஹிம்சேத்து நச்ச ஆக்ரோஷேத்து ந ஆக்ஷிபேத்து ந அப்ரியம் வதேது தேவஹா மனுஷ ரூபேன சரந்தி பிருத்திவிமிமாம். அதனால்தான் ராஜாக்களை போய் ஹிம்சிக்கிறதோ அவளை நிந்திக்கிறதோ அதில் அவளோட சண்டை போடுறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதோ ராஜானா நம்மளை எல்லாம் ஆள்றார் அப்படின்னு மாத்திரம் நினைக்க வேண்டாம். அவர்கள் தேவதா சுரூபமாக இருக்கக்கூடியவர்கள். அது என்ன தேவதா சுரூபம் அப்படின்னா அடுத்த ஸ்லோகம், இந்திராத் பிரபுத்வம் ஜுவலனாத் பிரதாபம் கிரௌரியம் யமாத் வைஸ்ரவணாத் பிரபாவம் சத்தஸ்திதிம் ராமஜனார்தனாபியாம் ஆதாய ராஜ கிரியதே சரீரம்னு அழகான ஒரு ஸ்லோகம். இந்திரன் கிட்ட இருந்து பிரபுத்வம் இவளுக்கு வரதான். இந்திரன் எப்படி தேவர்களுக்கெல்லாம் பிரபுவா இருக்கானோ அந்த மாதிரி இவர்கள் வந்து ஜனங்களுக்கெல்லாம் பிரபுவா இருக்காரு. அக்னி கிட்ட இருந்து பிரதாபம், ஒரு தேஜஸ், ஒரு காம்பீரியம் அது வரதாம் ராஜாவுக்கு. யமன் கிட்டேந்து ஒரு குரூரத்துவம், ஏன்னா தண்டிக்கணுமோ இல்லையோ, குரூரமா இருந்தா தான் தண்டிக்க முடியும். ரொம்ப சாஃப்டா இருந்தா யாருக்கும் எந்த தண்டனையும் எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு தான் காரியம் நடக்காது, அந்த விஷயம் வரப்போறது இதுலயே. அதனால யமன் எப்படி தண்டிக்கிறான் அப்படின்னா நல்ல இடத்துல தான் யமன் தண்டிக்கிறான். யமன் அவாவா செய்த தப்புக்கு தண்டனை தானே கொடுக்குற. அதனால யமன் கிட்டேந்து அந்த குரூரத்துவம் அப்படிங்கிறது ராஜா கிட்ட இருக்கு. வைஸ்ரவணன் குபேரன் கிட்டேந்து பிரபாவம், குபேரனுக்கு எப்படி நிறைய கொடுத்து பிரபாவம் இருக்கோ அந்த பெருமை இருக்கோ அது ராஜாக்கள் கிட்ட இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து நல்லவன் பேர் எடுக்கும். அப்புறம் பெருமாள் ஸ்ரீ ராமர் இருக்கார் இல்லையோ, அவரும் ராஜாதிராஜனாக இருந்தவர். அவர்கிட்டேந்து சத்வம், சத்வகுணம் அப்படிங்கிற குணம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் ராஜா உண்டாக்குறாங்க. ஆக அஞ்சு தேவர்கள் இங்க பெருமாளையும் சேர்த்து சொல்றார். இந்த தேவர்கள்லாம் சேர்த்து வச்சு ராஜாவை செய்கிறார்கள். நஜாபிராஜா மந்தவியோ மனுஷோயம் இதி பிரபோ மகதி தேவதா ஹேஷா நர ரூபேனு திஷ்டதி. பொதுவா ராஜாவை பார்த்து இவ்வளவு நம்மை போல ஒரு மனுஷன் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். தெய்வத்தினுடைய ஒரு அம்சம் கலந்தவர்கள் அரசர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்வயம் இந்திரோ நரோ பூத்தா. உதாரணம் என்னன்னு கேட்டா, எப்படி இத்தனை பிரஜைகளை காப்பாத்துறானோ அப்ப இந்திரனுடைய அம்சம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்திரன் தான் தேவர்களை எல்லாம் காப்பாத்துறார். அப்ப இந்திரனுடைய அம்சத்தோடு இருந்துதான் இந்த பூமியை அவர் காப்பாத்து, இந்த ராஜா காப்பாத்துறார் அப்படிங்கிறது தெரியுது. எத் பிரஜா பாலனை புண்ணியம் பிராப்னுவந்தீக பார்த்திவாக ந தத் கருத்து சகசிரேன பிராப்னுவந்தி திஜோத்தமாக. பிரஜைகளை நன்னா ரட்சிதம் பண்ற ஒரு ராஜா, நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு ராஜாவுக்கு என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் ஆயிரம் யாகம் பண்ணாலும் பிராமணர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா பிராமணர்கள் யாகம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி யாகம் பண்ணாதான் விசேஷம். ராஜாக்கள் வந்து பிரஜாபாலனம் பண்ணா அது அவ்வளவு விசேஷம் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு அது சுதர்மம். அந்த சுதர்மத்தை அவர்கள் பண்ணார்களானால் ஆயிரம் யாகம் பண்ண பிராமணனை காட்டிலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் ஆகிடுவார்கள். அதீத குத தத்தஸ கர்மண சுகிருதஸ்ய சஷ்டம் லபதி பாகந்து பிரஜா தர்மேன பாலையன்னு. யார் அத்தியனம் பண்ணாலோ, யார் ஹோமம் பண்ணாலோ, யார் தபஸ் பண்ணாலோ, யார் யாகம் பண்ணாலோ, யார் எந்த புண்ணிய காரியம் பண்ணாலோ அதுல ஆறுல ஒரு பங்கு நல்ல ராஜா அவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேரும் அப்படின்னு இருக்கு. அதனால எந்த புண்ணியம் பண்ணாலும் ஆறுல ஒரு பங்கு ராஜ்யத்துக்கு, லோகக்ஷேமத்துக்கு போகும். கிராமாதிபத்தியம் நகராதிபத்தியம் தேசாதிபத்தியம் பிருத்திவீபதித்வம் ந பிராப்னுவந்தீக மனுஷ்ய மாத்திராக ஏ தேவதானாம் ந பவந்தி பாகாக. ராஜாக்கள்லயே சக்கரவர்த்தி ராஜா அப்படிங்கிறவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கார். அவர் கீழே குறைஞ்சவராக சின்னவராக ஒரு தேசத்துக்கு மாத்திரம் ராஜாவா இருக்கிறவர்கள், ஒரு குறுநிலம் சொல்வார்கள் அதுக்கு ராஜாவாக இருக்கிறவர் சிற்றரசர்கள் சில பேர், அதுக்கும் கீழே குறைஞ்சவர்களாக ஒரு நகரத்துக்கு ராஜாவா இருக்கிறவர்கள், அதுக்கும் கீழே குறைஞ்சவர்களாக ஒரு கிராமத்துல தலைவன் அப்படின்னு சொல்லும்படியாக கிராமத்தலைவன் சொல்லும்படி இருக்கிறவர்கள், எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் தெய்வத்தினுடைய அம்சம் இருக்கு. இல்லாட்டா அப்படி ராஜாவாக ஆக முடியாது. ந ததஸ்தி விரதம் லோகே யத் ராஜ்ய சரிதோபமம் ந தத்வேத ரகசியம் வா யத் ராஜ்ய பலதோதகம். லோகத்துல எத்தனையோ விரதம் பார்த்திருக்கோம், ஆனா ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ண விரதத்துக்கு சமமாக. என்னடா என்ன விரதம் இது, விரதம்னா என்ன கேட்டானா, அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறதானே விரதம். ராஜா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ற, தன் ராஜ்யத்துல யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாதுங்கிறதாக அல்லும் பகலுமாக உழைச்சு தூக்கம் எல்லாம் இல்லாமல் இதே சிந்தையாக இருந்து இப்படிதான் வந்து ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள்லாம் ராஜ்ய பரணம் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கா. அப்ப அது விரதம் இல்லையா? ஏதோ ஆத்துக்குள்ள வெறும் உட்காந்து உபவாசம் இருந்தாதான் விரதமா? ராஜா எவ்வளவு சிரமப்பட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்றார்,
உண்மையிலே இந்த விரதம் தான் விசேஷம். அதை காட்டுறோம் ராஜாவுனுடைய திவ்ய சரித்திரம். ஒரு ராஜா நல்லபடி ராஜ்ய பரிபாலனம் பண்ணா அவர் இருக்கிறது தான் விரதம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ராஜாக்கள் அவ என்ன பண்ணணும் கேட்டா தண்டசேதே பயார்த்தீதா நகாதந்தி பரஸ்பரம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேனா ராஜா தண்டம் பிரகல்பயேத். அந்த ராஜாவானவர் செய்ய வேண்டிய தர்மங்கள்ல பலது இருக்கு, அதுல ஒண்ணு தண்டம் அப்படின் பெயர், தண்டனை கொடுத்தல் அப்படின்னு. தண்டனை கொடுத்தால்தான் ரோகம் நன்னா இருக்கும், இல்லட்டா நன்னா இருக்காது. ஏன்னா அப்பதான் ஒரு பயம் இருக்கும், பயந்துண்டுதான் நல்ல காரியம் பண்ணுவோம். மனுஷர்கள்லாம் சுவாவத்தாக நல்ல காரியம் பண்ண வேண்டியதான் எல்லாரும். ஆனால் அதே சமயம் கெட்ட காரியத்துல ஒரு ருச்சி அப்படின்னு ஒண்ணு வந்துடும் பொதுவாகவே. ஏன்னா மிருகஸ்வபாவம் கலந்துருக்கும் இல்லையோ மனுஷங்கிட்ட. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா ஒரு பயம் இருக்கணும் அவளுக்கு, மனுஷாளுக்கு. அந்த பயத்தை ராஜா தான் கொடுக்கணும். நீ தப்பு காரியம் பண்ணால் உனக்கு தண்டனை கிடைக்கும்ங்கிற பயத்தை, தண்டனை உறுதி அப்படிங்கிறது இருக்கணும். இதோட ரொம்ப கஷ்டம், நீ தப்பு காரியம் பண்ணா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் எங்கேயா போய் தப்பிச்சுன்றலாம்னு வந்து நிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது என்ன, அது என்ன சட்டம், தப்பு காரியம் பண்ணா தண்டனை கட்டாயம் உண்டு அப்படிங்கிற இருந்தாதான் அந்த இடத்துல ராஜ்யம் ஒழுங்கா நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால ராஜா என்ன பண்ணணும் கேட்டா தண்டனை சிக்ஷனை அப்படிங்கிறது காலத்துல அந்த சிக்ஷனை நடக்கிறதாங்கிறத பார்த்துட்டு இருக்கணும். அப்பதான் ஒரு பயங்கிறது லோகத்துல இருக்கும். தப்பு செய்யறதுக்கு பயப்படணும் ஜனங்கள். யமதண்ட பயாதன்யே ந குர்வந்தி பரஸ்பரம் நாபீதோ எஜதே கஷ்டன் நபீதோ தண்டமிச்சதி. ஏன் இப்ப லோகத்துல தர்மம் நிறைய இருக்கு, இப்ப கூட இன்னைக்கு கூட தர்மம் நிறைய இருக்கு. போய் பேசுறா குறவுதான், திருடுறாங்கிறது ரொம்ப குறவுதான். பொதுவா திருடாதவர்கள் தான் அதிகம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா பயம்தான் காரணம். ஏன்னா திருடினால் ஒரு பயம் இருக்கு, யமதண்ட பயம்னு ஒண்ணு இருக்கு நிறைய பேருக்கு. எதுக்குவா ஒம்பு அடுத்த ஜென்மத்தில் கஷ்டப்படணும், இல்லட்டா யமன் கிட்ட கஷ்டப்படணும் வேண்டாம். அது மாதிரி யமன் கிட்ட பயப்படுற மாதிரி ராஜா கிட்ட பயப்படணும். திருடினால் தண்டனை கிடைக்கும்னு ராஜா கிட்ட பயப்படணும். நான் பீதோ எஜதே கஷ்டது வேடிக்கையா சொல்ற, யாகம் பண்றான். ஏன் யாகம் பண்றான் தெரியுமா, பயந்துட்டுதான் யாகம் பண்றான். நல்ல காரியம் பண்றவா எல்லாருமே, பெரியவர்கள் எல்லாமே நல்ல காரியம் பண்றவாள், பயந்துன்னு தான் பண்றா. சந்தியாவந்தனம் பண்ணணும், என்ன பண்ணாட்டா பாப்பம் வரும், அதுக்கு பயந்துட்டுதான் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்படிதான் இருக்கு. அதனால எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏவ தேவா ஹந்தானா தான் லோகோ அர்ச்சயதே புருஷம் ஹந்தா சக்கரஸ்ச ருத்ரஸ்ச ஹந்தா வைஸ்ரவணோ யமஹ வருணோ வாயு ஆதித்யா பர்ஜன்யா அக்னி பிரகஸ்பதி. சரி, அப்படி தண்டனை கொடுத்தான்னா, ராஜா தண்டனை கொடுக்கறான் வச்சுக்கோங்க, தண்டனை கொடுத்தான்னா கெட்ட பேர் வராதா? இந்த ராஜா எல்லாரையும் தண்டிக்கிறாரு, எப்போ ஓயாம தண்டிச்சுட்டு இருக்காரு, அப்படி கிடையாது. அவனை தான் ஜனங்கள் வாழ்த்துவா. யார் தப்பு செய்கிறாளோ அவளை தண்டிக்கிற ராஜா தான் நல்ல ராஜா. அதுக்கு உதாரணம் சொல்ற, ஹந்தா சக்தஸ்ச ருத்ரஸ்ச, இந்திரன் தண்டிக்கிறார் அசுரர்களை, ருத்ரன் தப்பு செய்தவர்களை தண்டிக்கிறார், யமன் தப்பு செய்தவர்களை தண்டிக்கிறார். வள்ள கொண்டாடதானே கொண்டாடுறோம், இல்ல வள மோசமானவான்னு சொல்றோமோ இல்லையா, அவர்கள்லாம் தேவர்கள் தானே கொண்டாடுறோம். அந்த மாதிரிதான் யாரு தண்டிக்கிறாளோ அவ நல்லவா, ஏன்னா செய்த தப்புக்கு தான் தண்டனை கொடுக்குறா. இவாளே வெறும தண்டிக்கல, இவாளே போய் அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப ராட்சச பாவம், அது குரூர பாவம். இது அப்படி இல்லை, இது தண்டனை கொடுக்கறபடினால அவ தண்டனை பண்ணா முதல்ல சொன்ன மாதிரி இவாளுக்கு மாத்திரம் தண்டனை இல்லை, லோகத்துக்கே அது ஒரு பாடமாக இருக்கிறபடினால. தண்டகிரஸ்தம் ஜெகத் சர்வம் வசியத்து மனுகச்சரி. தண்டனைன்னு ஒரு இடத்துல இருக்குமானால் அந்த இடத்துல உலகம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கும், இல்லாட்டா கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்காது. அப்போ நகி பசியாம ஜெய்வந்தம் ராஜன் கஞ்சித ஹிம்சையா உதகே ஜந்தவோ நித்தியம் பிருத்திவியாம் சபலேஷுதா. சரி, அப்படி ராஜாவானவர் தண்டனை கொடுத்தார்னா அப்ப அவருக்கு அஹிம்சாங்கிற தர்மம் போயிடுமேனு ஒரு கேள்வி ஒன்று வருது இப்போ. ஏன்னா அஹிம்சாங்கிறது பொதுவான தர்மம், எல்லாருமே அஹிம்சை, யாருமே யாரும் ஹிம்சை பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. ஆனா ராஜா தண்டனை கொடுக்கறான்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டான்னா, சாத்தை அடியரை அடிக்க சொல்வார், இல்ல சிறையில போட்டு அவரை வாட்டுவார், இல்ல பட்டினி கிடைக்க வைப்பார். இந்த மாதிரி எல்லாம் கடைசி பட்சமாக அவருக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் என்ன வேணா தண்டனை கொடுக்கலாம் ராஜாவுக்கு, அந்தந்த குற்றத்துக்கு ஏத்த மாதிரியாக தண்டனை எல்லாம் கிடைக்கும். எத்தனை வந்தா அவனை ஹிம்சை பண்றதுதானே அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு சொல்ற இதெல்லாம் ஹிம்சையே கிடையாது. இப்படி பார்த்தா லோகத்துல எல்லாருமே ஹிம்சை பண்றான்னு ஆயிடும்,
ஏன்னு கேட்டா எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, அந்த மிருகங்கள் எல்லாம் ஒண்ணு கொண்டு அடிச்சா சாப்பிட்டு இருக்கு, அப்ப அதெல்லாம் ஹிம்சை பண்றதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லையே, அது அதனுடைய போஜனத்துக்காக அதனுடைய விவஸ்தா அப்படி இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி ராஜா அவனுடைய தர்ம வியவஸ்தா அப்படிங்கறதுல இது சேரும். எப்படி ஆனால் பிராமணன் யாகம் பண்றானோ அந்த மாதிரி ராஜாவானவர் இந்த தண்டனையை கொடுத்தாகணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து நாலு பேரை தூக்கில போடு அப்படியே தண்டனை கொடுத்தாருன்னா உன்னே அவரை கொலை குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? உண்மையில் தானே இவ தூக்கில தொங்குற, அதனால நீ கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியுமோ? இதே விஷயத்தை தான் பகவத்கீதையில கண்ணன் சொல்றான் அர்ஜுனன் கிட்ட. அர்ஜுனனுக்கு உபதேசமே, பிரதான உபதேசமே இதுதானே, யுத்தம் பண்ணு, ஏன்னா இது உன்னுடைய தர்மம். யுத்தம் பண்ணா அவள்லாம் என்னுடைய வாழ கொண்டா அண்ணா அது தோஷம் கிடையாதுங்கிற, பிராமணன் யாகம் பண்ற மாதிரி க்ஷத்திரியன் யுத்தம் பண்றதுங்கிறது அது தோஷமே கிடையாது. நகத்வா லிப்பதே ராஜா பிரஜா தர்மே நபாலயன்னு, பிரஜைகளை தர்ம ரீதியிலே கொண்டு போய் அவளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கும்போது அதுல பாப்புங்கிறது எங்க வந்து சேரும்? பாப்பம் வர முடியாதே அது இடத்துல, ஏன்னா இது பண்ணாட்டாதான் பாப்பன்னு வரும். நான் கவனிச்சாதான் புரியும் அது. ராஜா இந்த காரியத்தை செய்யல வச்சுக்கோங்க, நான் ரொம்ப அஹிம்சா பரன், நானு யாருமே ஹிம்சிக்க மாட்டேன், அதனால இது இவெல்லாம் பாடம் சொல்லி திருத்த பாப்பேன் தவிர ஹிம்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனான்னா துஷ்டர்கள் இருக்கோ அவளுடைய கைதான் ஓங்கி நிற்கும். எதி தண்டோன வித்யேதா துர்வினீதாஸ்தோனராக அன்யோ பசும் மனுஷியாம்ச யஜ்னி ஆனி ஹவிம்சிதா, தண்டனைன்னு ஒண்ணு இல்லைன்னா துஷ்டர்கள் ராஜ்யமாயிடும். அப்புறம் அவ யாரை யார வேணா அடிப்பான், பசுவை அடிப்பார்கள், மனுஷர்கள் அடிப்பார்கள், யாகத்தையெல்லாம் அடிப்பார்கள். நைவ உஷ்ட்ரா ந பலிவர்தா ந அஸ்வாஸ்வதர கர்தபாக யுக்தாக வகேயு யானானி தண்டச்சேன்னோத்யதோ பவேத். அதனால எந்த இடத்துல தண்டனை தேவையோ அந்த இடத்துல தண்டனை பண்ணிதான் ஆகணும். அதுக்கும் லௌகிகமான உதாரணம் அப்படின்னா சாத்தியால அடிச்சாதான் குதிரை ஓடும் வச்சுக்கோங்க, அப்ப அடிச்சாதான் ஓடும். குதிரை கையில குதிரையை ஓட்டுறவன் மேல கையில சவுக்கடி வச்சிருப்பான், இல்லாட்டா மெதுவா போகும். ஒரு அடி அடிச்சாதான் அது போகும் அப்படின்னா அடி அடிச்சுதானே போக வைக்கிறேன். அந்த மாதிரிதான் மாடு மாட்டு வண்டியில திடீர்னு மெதுவா போயினா பட்டன் ஒரு அடி வச்சாலுமே போகாது அது சத்தியம். இங்கே அந்த மாதிரி இதே உண்டு, அடி அது மாடு படியாதுன்னு தமிழ்ல உண்டு. அந்த மாதிரி ரீதியில சில சமயம் என்ன ஆகும் கேட்டான்னா எல்லாருமே நல்லவாளா இருப்பான்னு சொல்ல முடியாது. குழந்தைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, சில சமயம் அடிச்சுதான் திருத்தணும், வேற வழி கிடையாது அப்படிங்கிற ரீதி இருக்கு. அந்த மாதிரி திருடனை அடிச்சுதான் திருத்தணும் அப்படின்னு வந்தா அப்ப அடிச்சுதான் திருத்தி ஆகணும். சத்தியம் கிளை தத்யதுவா சசக்ரோ தண்ட பிரஜா ரக்ஷதி சாது விரத்தா எஸ்ய அக்னய பிரதிமா சஸ்ய பீதாக தந்தர்ஜிதா தண்டவலாஜ்வயந்தி. அதனால்தான் இந்திரன் வந்து தண்ட பிரஜா ரக்ஷதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். உண்மையிலே பிரஜைகளை காப்பாற்றுவது எதுன்னு கேட்டா தண்டனை அப்படின்னு இந்திரன் சொன்ன வார்த்தை அது உண்மையிலேயே நல்ல வார்த்தை அப்படின்னு. ஏன்னா தண்டனைன்னு ஒண்ணு இல்லைட்டா அப்போ ஜனங்கள் எல்லாம் கெட்ட வழியில போயிடுவா, எல்லாருக்கும் நாசம்தான் வந்து சேரும். அப்புறம் மிருகங்கள் மாதிரி யார் வேணா யார் வேணா கொள்ள அடிக்கலாம், அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், துன்புறுத்தலாம், அப்படின்லாம் ஆயிடும். மிருக வாழ்க்கையை காட்டிலும் மோசமாக மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஆயிடும். ஆனால் மனுஷனுடைய தர்ம வாழ்க்கைன்னு வரணும்னா சாத்துர்வரண்ய தர்மம் ரட்சிக்கணும்னா அப்ப தண்டனைங்கிறது தேவையாகத்தான் இருந்துட்டு இருக்கு. தண்டஸ்யபயாத்தீதாக நராஸ் திஷ்டந்தி சாசனே தேபி போகாய கல்பந்தே தண்டே எனோ பரிபீடிதாக. இன்னொரு அழகான விஷயம் என்ன கேட்டானா, அது தண்டனைன்னு ஒண்ணு பண்ணி அவன் திருந்திட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவன் சௌக்கியமா இருப்பானே, அவன் நாளைக்கும் வாழ்த்தின் இருப்பான். அவன் அன்னைக்கு அப்படி தண்டனை கொடுத்தபடினால்தான் நான் திருந்தினேன், திருந்தி இன்னைக்கு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றவா எத்தனை பேர் இருக்கா? அதனால உண்மையில அவளுக்கு நல்லதுதான் பண்றாளே தவிர திருத்தி அவளை நல்ல வழியில கொண்டு வருது, அவளுடைய சௌக்கியத்துக்கு வழிதான் ஏற்பாடு பண்றாளே தவிர அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை நாசமாக்கணும் அப்படின்னு பார்க்கல. குரு ராத்மவதாம் சாஸ்தா சாஸ்தா ராஜா துராத்மனம் இக பிரச்சன்ன பாபானாம் சாஸ்தா வைவஸ்வதோ யமஹா. நல்ல ஆத்ம குணங்கள் இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு சாஸ்தா யாருன்னா குரு, குருனா அப்பா அம்மா இல்ல ஆச்சாரியர். சாஸ்தானா என்ன கேட்டானா அவரை ரட்சிப்பவன், அதாவது என்ன கேட்டா தண்டனை கொடுத்து சிக்ஷை கொடுத்து ரட்சிப்பவன். சுருக்கமா சொல்றேன், இங்க மூணு சொல்றார். ஒண்ணு நல்லவர்களுக்கு சிக்ஷை கொடுத்து ரட்சிப்பவர் குரு, துஷ்டர்களுக்கு சிக்ஷை கொடுத்து ரட்சிப்பவர் ராஜா. அந்த ராஜா கிட்டேந்தும் தப்பிச்சு ஏமாத்தி பிழைக்கிறார்கள் அவளுக்கு தண்டனை கொடுத்து ரட்சிப்பவர் யமதர்மராஜா. அதனால இப்ப என்ன கேட்டா மூணு ஸ்டெப் இருக்கு. முதல்ல சின்ன வயசுலயே அம்மா அப்பா கிட்ட அடி வாங்கி, குரு கிட்ட அடி வாங்கி,
சின்ன வயசுல என்ன அடி வாங்கணுமோ அந்த அடியில வாங்கத்தான் வாங்கணும். இப்ப மாதிரி கிடையாது. இப்ப எல்லாம் உபாத்தியாயர் ஒரே அடி அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் டிவியில பிளாஷ் நியூஸ்ல வந்துடுது, இவர் அவரை அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, பையனை அடித்தார்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிடுறான். ஆனால் தஸ்மாத் புத்திரஞ்ச சிஷ்யஞ்ச தாடையேத்தனத்து லாலியேத்தல் ஒரு ஸ்லோகம், புத்திரன் சிஷ்யர்கள்லாம் அடிச்சு வளர்க்கணும்னா அடிச்சுதான் வளர்க்கணும், அப்பதான் அவளுக்கு அதனுடைய பெருமை அருமை பெருமைகள்லாம் பிற்காலத்திலாவது புரியும். அவர் என்னை அடிச்சு வளர்த்தாங்கிறத பின்னாடி பெருமையா சொல்லுவான் அப்படியெல்லாம் தான் நம்ம சொல்றவாள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அன்னைக்கு அவர் அந்த அடி அடிக்காட்டா இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவாளா நிறைய பேர் இருக்கா, அதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டானா, அப்பா அம்மா கிட்டயோ இல்ல குரு கிட்டயோ சிக்ஷை வாங்கி ஒருத்தன் வளரலைன்னா அவன் ராஜா கிட்ட சிக்ஷை வாங்க வேண்டியதோ, என்ன கெட்டவனா போயிடுவான், அப்புறம் கெட்ட காரியங்கள்ல செய்வான். அப்ப ராஜாவோட இல்ல ராஜா கிட்டையும் தப்பிச்சு ஏமாத்தி வஞ்சனை பண்ணி இப்படி ராஜாவையும் கைக்குள்ள போண்டு இருந்தான்னா கடைசியில யமன் கிட்ட போய் மாட்டிப்பான். ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கணும், மாட்டிக்காம இருக்க முடியாது. தண்டனைங்கிறது உண்டு, சின்ன வயசுலயே தண்டனை பெற்றுன்னா பொழைச்சோம், பிற்காலத்துல சுத்தமா இருக்கலாம். இல்ல இங்க ஏதோ வந்து அறகுறையா இருக்கக்கூடிய சௌக்கியத்தை வச்சு பார்த்தோம்னா யமனுடைய சிக்ஷையில இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்திதியானது வருது. பாபானாமத மூடானாம் பரத்ரவியாபகாரிணாம் பரதாரரதா ஏச்ச ஏச்ச பாதக சஞ்சிதாக தேஷாந்து சாசனார்த்தாய மைதத் சமுதாகிருதம். எத்தனையோ பாபங்கள் இருக்கு, குறிப்பாக ஒண்ணு பரத்ரவிய அபகாரம், பிறருடைய பொருளை அபகரித்தல் அதாவது திருட்டு, இரண்டாவது பரதார ரதாக பெண்களை துன்புறுத்துதல், மூணாவது பாத்தக சஞ்சிதாக பாத்தகம் சொல்லக்கூடிய பாபம்னு சொல்லக்கூடியது மகா பாத்தகங்கள் மத்தியபானம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். இது இவாளையெல்லாம் இந்த தப்பு பண்ணவாளையெல்லாம் சிக்ஷிக்கணுங்கிறதுக்காக நான் முக்கியமா சொல்றேன். பிராமண்யம் துஷ்கரம் ஜாத்வா தச தண்டம் நிபாதியது கர்மானு ரூபோ தண்டசாத் கோஹிரண்யாதிகோ பவேத். இதுல தண்டனை கொடுக்கும்போது அடுத்த விஷயம் சொல்ற, தண்டனை கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை அப்படிங்கிறது வராது. ஒரு விதத்துல பார்த்தா அது ஒரு அந்நியாயம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை அப்படிங்கிறது இந்த காலத்துல அப்படி ஒரு விஷயம் ஒண்ணு வந்துட்டு இருக்கு பேச்சுல. ஆனா இப்ப ஒரு உதாரணமாக ஒரு ஸ்கூல்ல ஒரு உபாத்தியாயர் பாடம் சொல்றேன்னு வச்சுப்போமே, அது படிக்கிற பசங்கள் இருக்க இல்லையோ 50 பேர் படிப்பான், அதுல சில பேரை வாத்தியார் மிரட்டுவார், சில பேரை பெரும்பாலும் அடிப்பார். ஏன் அவரை மிரட்டின வரும்னா, மிரட்டினாலே அழ ஆரம்பிச்சிருவான் அந்த பையன். சில பையர்கள்லாம் மிரட்டினாலே ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிருவான், அவனால அதையே தாங்க முடியாது. ஆனால் சில பையங்களை என்னால மிரட்டலுக்கெல்லாம் படிய மாட்டான், 4 அடி வாங்கி அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாமல் இவர் சொல்ற காரியத்தை செய்வான், கேட்டா செய்ய மாட்டான். அப்ப அவருக்கு தெரியும், வாத்தியாருக்கு தெரியும் யாரை மிரட்டணும் யாரை அடிக்கணும், யார அப்பா கிட்ட போய் சொல்லணும் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறதா. 50 பேர் படிக்கிறான்னா அந்த வாத்தியாரா இருக்கிறவர் 50 பேருடைய அந்த ஹிஸ்டரி மாத்திரம் இல்லாமல் அவருடைய சைக்காலஜி மொத்தமும் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பார். அதுக்கேத்த மாதிரி தான் தண்டனை எல்லாம் கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படிங்கிறது வராது. இப்போ ஜெயிலுக்கு போறதே வச்சுக்கோங்களேன், ஜெயில் பக்கம் போறதே அவமானம் அப்படின்னு நினைக்கிற சில பேர் உண்டு, கோர்ட்டு ஏறினாலே அவமானம் அப்படின்னு நினைக்கிற சில பேர் உண்டு, ஜெயிலுக்கு போறது சகஜம் அப்படின்னு நினைக்கிற சில பேர் உண்டு. இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை எப்படி கொடுக்க முடியும்? ஜெயில் பக்கம் போறதே அவமானம் அப்படின்னு நினைக்கிறவருக்கு அதுக்கேற்ற மாதிரி லகுவா ஒரு தண்டனை கொடுத்து, அவர் தப்பு பண்ணியிருந்தா கூட அவருக்கு லகுவா ஒரு தண்டனை கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் திருப்பி அவர் தப்பு பண்ண மாட்டார். ஆனா ஜெயில் பக்கம் போறதே சகஜம் நினைக்கிறவனுக்கு அவனுக்கு போட்டு ஜெயில போட்டாதான் வெளியில இருக்கிற சமுதாயம் பிழைக்கும், இல்லாட்டா பிழைக்காது. இந்த மாதிரி இருக்கு. அதனால என்ன சொல்றான் கேட்டானா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தண்டனைங்கிறது, அது அவாவாளுடைய கர்மத்துக்கு அனுரூபமாக தண்டனைங்கிறது மாறி போகும் அப்படின்னு. அவத்தியோ பிராமணோ ராஜன்னு ஸ்ரீ விருத்தோ பால ஏவச்ச. உதாரணமாக மரண தண்டனை அப்படிங்கிறது பிராமணனுக்கும் ஸ்திரீகளுக்கும் வயசானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மரண தண்டனை கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த பிராமணர்கள் விஷயத்த முதல்லயே சொன்னேன், பிராமணர்கள் லோகத்தை வந்து ரட்சிக்கிறதுக்கு, அதான் வந்து கோஹத்தி கூட கூடாது, கோஹத்தி பிராமண ஹத்தின் பெயர், பிராமண ஹத்தியானா பிராமணனை கொள்ளுதல், கோஹத்தியான கோவை கொள்ளுதல். ஏன்னா இவருடைய பேரும் லோகத்துக்கு ஈதத்துக்காக பிரவர்த்தனம் பண்ண வேண்டியவா, அதனால அவளை மரணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவளுக்கு வேற ஏதாவது சிக்ஷை, என்ன சிக்ஷை இங்கேயே சொல்ல போறது. அது மாதிரி ஸ்திரீகள் ஐயோ பாவம் அப்படிங்கிற ரீதியில இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவுல அவர்கள் கொடூரமான காரியங்கள்லாம் செய்ய முடியாது அவர்களால, அதனால அவர்களுக்கும் வதம் கூடாது, அதாவது மரண தண்டனைங்கிறது கூடாது. அது மாதிரி குழந்தைகள்,
குழந்தைகளை எல்லாம் திருத்தி கொண்டு வரதுக்கு பார்க்கணுமே தவிர கொல்லக்கூடாது. எஸ்தரே அது சுபம் கர்ம பாபம் ராஜ விகரீதம் பாத்தகே விசவர்த்தேத நிகிரகம் தஸ்யகாரி. பின்ன என்ன பண்ணணும் கேட்டானா, நிகிரகம் பண்ணணும், தண்டனை கொடுக்கணும். தண்டனை கூடாதுங்கிறது இல்ல, இவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை முதலாம் கூடாது. சிரசோ முண்டனம் கிருத்வா கோமையேன்னு அவமானப்படுத்தணும். தலையை மொட்டை அடிச்சோ, இல்ல கோமயத்தை பூசி வச்சோ, இல்ல ஊர் நடுவில் அவனை இழுத்து வச்சோ, அந்த மாதிரி எல்லாருக்கும் கூட இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டார், இந்த ஊர்ல இவர் இருக்காரு, அவர் வந்து கடைசியில் இவ்வளவு ரூபா கொள்ளை அடிச்சுட்டார் அப்படிங்கிறத தண்டார போட்டு எல்லாருக்கும் தெரிவிச்சு எல்லாரும் சீ சீன்னு உமிழும்படியாக அவருக்கு ஒரு அவமானத்தை வர வைக்கக்கூடிய காரியத்தெல்லாம் செஞ்சாலே அவளுக்கு அதுவே பெரிய அவமானமாகும். ஐயோ இப்படி எல்லாம் ஆயிடுத்தே அப்படின்னு ராஜா நிர்திஷ்ட தண்டஸ் பிராயஷ்சித்தன்ன வித்தியதையும். ஏ அது மாத்திரம் ராஜா இப்படி தண்டனை கொடுத்துறானா, அதுக்கப்புறம் பிராயஷ்சித்தெல்லாம் பண்ண வேண்டாம்னு ஒண்ணு இருக்கு. ஏசதே கசிதோ தண்டோ பிராமணா யுதிஷ்டிர. இந்த மாதிரியாக சில பேருக்கு தண்டனைங்கிறது மாறுபடும். இன்னொரு விஷயம் கூட சொல்ற, இப்ப க்ஷத்திரியர்களுக்கு பார்த்தோம்னா பர திரவியாதிகரணே பர தாராபிமர்சனே பாத்துக்கேஷு சர்வேஷு யோகி வர்த்தேத க்ஷத்ரியா. க்ஷத்ரியன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, ஹஸ்த பாத பரிச்சேதம் கை கால வெட்டி, கர்ண நாச அவகர்த்தனம் மூக்கு காது வெட்டி, சர்வஸ்வஹரணம் கிருத்வா இல்ல அவனுடைய சொத்து மொத்தத்தை அபகரிக்கலாம், பர ராஷ்டிராய நாடு கடத்தி அவன் வேற நாட்டுக்கு அனுப்பலாம், ராஜ்யம் காங்கேதையோ மூடகம். ராஜாக்கள் செய்யற தப்புனா என்ன கேட்டா, ஒருத்தருடைய ராஜ்யத்தை இன்னொருத்தர் ஆசைப்படுறது தேவையில்லாமல், இல்ல ராஜ துரோகங்கிற மாதிரி ராஜாவை இறக்கிட்டு தான் வரணும்னு சில பேர் ஆசைப்படுவார் அது, இல்ல ராஜ பத்னி ஆசைப்படுறது. இவர்களுக்கெல்லாம் என்ன கேட்டான்னா, சரைஸ்து ராஜா வித்யேதா, அவனை அஸ்தம் போட்டு கொள்ளலாம், துப்பாக்கியால சுட்டுக் கொள்ற மாதிரியாக அந்த காலத்துல அஸ்தம் போட்டு அவனை கொள்ளலாம். ஏன்னா ராஜ துரோகம் பண்றவா, ராஜ பத்னி துரோகம் பண்றவாளுக்கெல்லாம் அவளுக்கு மரணம் அப்பவே அஸ்திரத்தினாலே. அதனால க்ஷத்திரியர்களுக்கு அதுக்கேத்த மாதிரியாக அங்கங்களை அவர்களுக்கு, அதாவது சாதாரணமாக சாத்விக பிரகிருதிகளா இருக்கிறவர்களுக்கு அவமானப்படுத்தணும். க்ஷத்திரியர்கள்லாம் வந்து எப்படின்னு கேட்டோம்னா, சகிச்சுக்கக்கூடிய மனோபலம் மாத்திரமில்ல, சரீர வளம் உள்ளவர்கள், அதனால அவர்களுக்கு அந்த மாதிரி தண்டனம். அது மாதிரி வைசியர்கள் பண்ணோம்னா, சூலாயாம் பேதனம் தச விரக்ஷ சாகா விளம்பனம் ஏதத் வைசிய நிர்திஷ்டம் அப்படின்னு, சூலத்துல ஏற்றுதல் அப்படின்னு ஒண்ணு உண்டு. கொடூரமானது அவர்கள் கொடூரமான தப்பு பண்ணா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. பாத்துக்கேஸ்வேக குரூரேஷூன், குரூரமான பாபங்கள் பண்ணா என்னங்கிறத இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது குரூரமான பாபத்துல பிரதமா எடுத்துக்கிறது இங்க ராஜ துரோகம் அப்படிங்கிறது, ராஜ்யத்துக்கே துரோகம் பண்ணக்கூடிய காரியம் எல்லாம் பண்ணானா. அந்த மாதிரியாக இல்ல கடைசியா வதம் அப்படின்னு வதம் பண்ணலாம். இப்படி தண்டனத்திலேயே பலவிதம் இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துண்டு அப்படிதான் தண்டனை பண்ணணும் அப்படிங்கிற. சவனுக்கு உவாச்சா யுதிஷ்டிரஸ் ராஜரிஷே ஏவம் நாராயணோ பிரவீத் சமாசேன யதான்யாயம் தண்டனீதி மருத்தமாம். மறுபடியும் ருஷின் சொல்றார், கேட்கிறார் ராஜரிஷியான யுதிஷ்டர் சொல்றவர் தர்மநாயகனான் நாராயணன். அதை பத்தி சுருக்கமாக நாம் இப்ப பார்த்தோம். உத்தமாதம காரியேஷு சமயேஷு விஷமேஷு ராஜதர்மாஸ்து பசியேத விஷ்ணுனா சமுதாஹிருதானே. ராஜ தர்மங்கள் என்னென்ன இருக்கு அது பகவான் அருளி செய்த ராஜதர்மங்களை பார்த்து ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேணும் என்பதாக 65வது சர்க்கத்திலே முடிக்கிறது. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. நாராயணம் நமஸ்கிருத்த நரம் ஜெய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்யபிசம்ஸ்துதஃ அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ.